கர்த்தருக்கு பிரியமானவர்களே, சத்தியத்தை உண்மையில் இன்றைக்கு தியானிக்க விரும்புகிறேன். ஆபோக்கு 3:17. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகள் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராய் கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். யாபோக்கு சொல்லுகிறார், வருமானமும் டோட்டலாக வரவில்லை. அன்னைக்கு இருந்த சமுதாயம் என்பது கால்நடைகளையும் விவசாயத்தையும் முற்றிலுமாக தங்கள் வருமானத்துக்காக சார்ந்திருந்த சமுதாயம். அந்த சமுதாயத்தில் அவர் சொல்லுகிறார், விவசாயத்திலிருந்து எந்த விதமான பலனும் வரவில்லை, அதே போல கால்நடைகளிலிருந்தும் டோட்டலாக பலன் வரவில்லை. அப்படி இருந்தும் அந்த சூழ்நிலையில் அவர் கண்ணீர் விடவில்லை, கலங்கி விடவில்லை, எதிர்காலம் எப்படி அமையுமோ என்கிற நிச்சயமற்ற தன்மையிலே அவர் இருக்கவில்லை. எதிர்காலம் என்னாகுமோ, வாழ்நாள் முழுக்கும் தரித்திரியமாக ஆகிவிடுமோ, தேவைகள் சந்திக்கப்படாதோ, பிள்ளைகளை குறித்து என்ன, எதிர்காலத்தை குறித்து என்ன, பலதரப்பட்ட காரியங்களுக்கு நாம் இஎம்ஐ கட்ட வேண்டுமே, நான் இன்னைக்கு தற்போதைய சூழ்நிலை சொல்லுகிறேன், கடன் கொடுக்க வேண்டுமே, ஏதோ ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும் அவர் கலங்கவில்லை. இன்னைக்கு இருக்க சூழ்நிலை அப்படித்தான் இருக்கிறது. இன்னைக்கு அநேக மக்கள் வியாதியை குறித்து எந்த அளவுக்கு பயப்படுகிறார்களோ, அதை பார்க்கலும் அநேக மக்கள் பொருளாதாரத்தை குறித்து மக்கள் இன்னைக்கு பயப்படுகிறார்கள். வேலைக்கு செல்ல முடியவில்லை அநேக மக்கள் வியாபார ஸ்தலத்துக்கு செல்ல முடியவில்லை, வியாபாரம் பார்க்க முடியவில்லை, அதிலிருந்து வருமானம் கிடைக்காத பொழுது எதிர்காலம் என்னவா இருக்குமோ, இந்த சூழ்நிலைகள் எவ்வளவு நாள் தொடருமோ என்ற ஒரு நிச்சயமற்ற தன்மைகள் இருக்கிறார்கள். ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன், நாம் நம்பிக்கையற்ற ஜனங்கள் இல்லை, நம்பிக்கை இல்லாத ஜனங்கள் இல்லை, நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார். ஞாபகம் சொல்லுகிறது போல, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூறுவேன் சொல்லுகிறார். நம்முடைய தேவன் ரட்சிக்கிற தேவன். நம்முடைய சூழ்நிலைகளிலிருந்து, தற்போதைய சூழ்நிலைகளிலிருந்து, பிற்போக்கான காரியத்திலிருந்து நம்மை விடுவித்து அந்த சூழ்நிலைகளையே நாம் மறக்கக்கூடிய அளவுக்கு நம்மை உயர்ந்த ஸ்தலத்தில், உன்னதமான இடத்துல நம்மை உட்கார பண்ணுகிற தேவன். ஆபோக்கு சொல்லும் பொழுது கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் சொல்லுகிறார். எப்பொழுது ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்றால், நல்லது நடக்கும், சூழ்நிலைகள் மாறும், என் சூழ்நிலைகள்லாம் தேவனுடைய வார்த்தைக்கேற்ற விதத்தில், என்னுடைய இருதயத்தின் விருப்பத்துக்கேற்ற விதத்தில் மாறும் என்கிற எதிர்பார்ப்பு இருக்கும் பொழுதுதான் ஒரு மனிதன் மகிழ்ச்சி அடைகிறார். ஏன் அந்த மனிதன் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்கள் களி கூறுவேன் சொல்லுகிறார் என்றால், இந்த சூழ்நிலைகள் நிச்சயமாகவே மாறும், இன்னைக்கு இருக்கிற இந்த இல்லாமை மாறும், எதிர்மறையான காரியங்கள் மாறும், நான் பொருளாதாரத்தில் முன்னேறுவேன், முன்னேற்றம் காண்பேன், என் தேவன் இந்த சூழ்நிலைகளை மாற்றி உயர்ந்த ஸ்தலத்தில் என்னை உட்கார பண்ணுவாருங்கிற எதிர்பார்ப்பு அவனுக்கு இருந்தது. அதே தேவன் இன்று மாறவில்லை. வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறாய். இன்றைக்கும் நாம் நம்பிக்கையற்ற ஜனங்கள் அல்ல. ரோமர் 15 சொல்லும் பொழுது நம்பிக்கையின் தேவன் சொல்லப்படுகிறது. நாம் எதையெல்லாம் நம்புகிறோமோ, எதையெல்லாம் என் வாழ்க்கையில தேவன் மாற்றி அமைப்பார் என்று எதிர்பார்க்கிறோமோ, அந்த எதிர்பார்க்கிறதுக்கு நம்முடைய தேவன் நிச்சயமாகவே தேவனாக இருந்து தற்பொழுது இருக்க இந்த குழப்பத்தை மாற்றி வரும் காலங்களிலே தேவன் உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுத்து, இதுவரை தடைப்பட்டிருக்கிற எல்லா தடைகளை நீக்கி ஒரு வாழ்க்கையில சுபிட்சத்தை கொடுக்கும் பொழுது, இந்த காலங்களை நீ மறக்கத்தக்க வேத்தில கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பொருளாதாரத்தையும் நிறைவையும் ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன் சந்தோஷப்படுகிறோம் என்றால், நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார். ரோமர் 8:37 அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் பொழுது, இவை எல்லாவற்றிலையும் நம்மில் அன்பு கூறுகிறவராலே நாம் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே என்று சொல்லுகிறார். நம்மை அன்பு கூறுகிற ஒரு தேவன் இருக்கிறார், நம்மை நேசிக்கிற தேவன் இருக்கிறார். இந்த காலகட்டங்களிலே நம்மை போஷிக்கிறது மட்டுமல்லாமல், நம்மை பராமரிக்கிறது மட்டுமல்லாமல், வரும் காலங்களிலே இந்த சூழ்நிலைகள்லாம் கர்த்தர் மறக்கக்கூடிய அளவுக்கு நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார், நிச்சயமாகவே செய்வார். ஆகவே தற்போது நிலையை குறித்து கலங்க வேண்டாம். உங்கள் கண்கள் கர்த்தர் மீதே வையுங்கள். இங்கே மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று ஆபவுக்கு சொல்லுகிறார் என்றால், இந்த பிரசன்ட் ரியாலிட்டியின் மேல அவர் கவனம் இல்லை. நேற்று பார்க்கும்போது ஒரு காரியத்தை பார்த்தோம், நோக்கி பாருங்கள் சொன்னேன். ஒரு காரியத்தை எப்ப நோக்கி பார்க்கிறோம் என்றால்,
அது நமக்கு ஒரு படத்தை கொடுக்கிறது. ஒரு காரியத்தை நோக்கி பார்க்கிறோம் என்றால் அதிலிருந்து சில தகவல்கள் நமக்கு வருகிறது. நோக்கி பார்ப்பதும் விசுவாசமும் ஒன்று என்று வேதம் நமக்கு காமிக்கிறது. ஒரு காரியத்தை நோக்கி பார்க்கிறோம் என்றால் அதை குறித்து நமக்கு விசுவாசம் வருகிறது. பிற்போக்கான காரியங்களை பார்க்கும் பொழுது விசுவாசத்தினுடைய நெகட்டிவ் பக்கமாக இருக்கக்கூடிய நெகட்டிவ் சைடாக இருக்கக்கூடிய, அதாவது அவிசுவாசம் செயல்படுகிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தைகளை தேவனுடைய செயல்கள் மேலே என்னுடைய கண்கள் இருக்கும் பொழுது விசுவாசம் என்கிற முற்போக்கான சக்தி நமக்கு செயல்பட ஆரம்பிக்கிறது. பிற்போக்கான சக்தியாக இருக்கக்கூடிய அவிசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படாது. நிச்சயமாகவே கண்களை தேவன் மேல் வையுங்கள், தேவனுடைய வார்த்தையின் மேல் வையுங்கள், உடன்படிக்கையின் தேவன் மேல் வையுங்கள். நம்முடைய தேவன் நம்முடைய இழந்த வருஷத்தினுடைய இந்த மாதங்களுடைய பலனை நிச்சயமாகவே தேவன் நமக்கு மீட்டு தருவார். வேதம் சொல்லுகிறது வெட்டுக்கிளிகள் பச்சித்து போட்ட வருஷத்தினுடைய பலனை திரும்ப தருவார். இந்த மாதங்களுடைய பலனை, இந்த காலகட்டத்தினுடைய பலனை கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு திருப்பி கொடுப்பார். கலங்க வேண்டாம், தவிக்க வேண்டாம், எதிர்காலத்தை குறித்து நிச்சயமற்ற மக்களாக இருக்க வேண்டாம். தேவன் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் சூழ்நிலைகளை மாற்றுவார். சவால்களை எல்லாம் இங்கே மேற்கொள்ளக்கூடிய சத்துவத்தை கொடுப்பார். பணத்தை குறித்து சிந்திக்காதீர்கள், இல்லாமை குறித்து சிந்திக்காதீர்கள், வறுமையை குறித்து சிந்திக்காதீர்கள். உங்கள் எண்ணங்கள் சிந்தைகள் முழுவதும் உங்கள் தேவன் மேலே இருக்கட்டும். ஞாபகம் சொல்லும் பொழுது ஆண்டவராய கர்த்தர் என் பலன் என்று சொல்லுகிறார். ஆண்டவராய கர்த்தர் உங்களுடைய பலன், நிச்சயமாகவே நம்முடைய பலனாய் இருக்கிறார். அந்த பலன்கிற வார்த்தையுடைய ஒரு வார்த்தை மூல பாசையில் போகும் பொழுது ஒரு வார்த்தை ஆண்டவராய கர்த்தருடைய செல்வம். நம்முடைய செல்வம் என்பது நம்முடைய பணம் அல்ல, வேலை அல்ல, தொழில் அல்ல, நம்முடைய செல்வம் கர்த்தர். இந்த செல்வம் மற்ற எல்லா செல்வங்களையும் ஒரு வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது, நிறைவாக நடத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம், கர்த்தருக்கு பிரியமானவர்களாக, கர்த்தரால் நேசிக்கப்பட்டவர்களாக இருக்கிற நாம் கலங்க வேண்டாம், கண்ணீர் விட வேண்டாம். எதிர்மறையான காரியங்களை குறித்து, குறிப்பாக பொருளாதார நிலையை குறித்து கலங்க வேண்டாம். என்ன ஆகுவோம் என்று தப்பான எதிர்பார்ப்பு வேண்டாம். நிச்சயமாகவே தேவன் நம்முடைய கால்களை மான் கால்களை போலாக்கி உயர்ஸ்தலத்தில் நிறுத்துவார், சந்தோஷப்பட வைப்பார். இந்த காரியங்கள்லாம் மறந்து போகத்தக்கவையில் ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் உயர்த்துவார். பின் நாட்களை பார்க்கும் பொழுது நீங்கள் நன்றி சொல்லுவீர்கள். உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தரை நீங்கள் துதிப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஷலோம்.